எப்பவுமே உட்காந்து நான் புலம்பிட்டு இருப்பேன், என்னடா சதீஷு இவ்வளோ குட்டையாக இருக்கே, கொஞ்சோண்டு உயரமாக இருந்திருக்கலாமோ, என்னடா இவ்வளோ ஒல்லியாக இருக்கே, கொஞ்சோண்டு குண்டாக இருந்திருக்கலாமோ, என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்கே, கொஞ்சமாக கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா எல்லோருமே தன்னுடைய உருவம் எப்படி இருந்தாலுமே கூட இது கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாமோ, அது கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நீ என்னடா சொல்ல வர அப்படின்றீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தன்னுடைய உருவத்தை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. யாரா அவங்க அப்படின்றீங்களா? அவங்க தான் இந்தியாவினுடைய மிக உயரம் குறைவான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. பேசும் அனைவருக்கும் சேலம் தமிழியதின் அன்பான வணக்கங்கள். நான் சதீஷ். இந்தியாவினுடைய மிக உயரம் குறைவான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி யாருப்பா அவங்க அப்படின்றீங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி டோக்ரா ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு அம்மா. அவங்களுடைய உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 அடி 2 அங்குலம் தாங்க அவங்களுடைய உயரம். சரிப்பா, இவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் டோராடூன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் 1979 பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து ஒரு இராணுவ வீரர், அம்மா வந்து ஒரு டீச்சர். இவங்க பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா உடல்நலம் வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையாக தான் இவங்க பிறக்கிறாங்க. சராசரி குழந்தை எப்படி இருக்குமோ, அவங்களுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்குமோ அதற்கு குறைவாக, மிக குறைவாக தான் இவங்களுடைய வளர்ச்சி இருக்குது. அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சுற்றி இருந்தவங்க அந்த அப்பா அம்மாட்ட வந்து இந்த குழந்தை வந்து ரொம்பவே வந்து பலவீனமாக இருக்குது, இந்த குழந்தைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு குழந்தைய வந்து நீங்கள் பெற்றெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் மட்டும்தான் எங்களுடைய உலகம், இவளை தாண்டி வந்து எங்களுக்கு வேறு ஒரு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு குழந்தையுமே பெற்றெடுத்துக்கல. அதன் பிறகு வந்து இந்த குழந்தை வந்து வளர்றாங்க அப்படின்னா வளர்ச்சி குன்றிய ஒரு வளர்ச்சியை வளர்கிறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய வந்து நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் என் பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்த்து விடணும், என் பிள்ளை எல்லா பிள்ளைங்களும் மாதிரி நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய வந்து எல்லாருமே, எல்லா குழந்தைங்களும் ஒரு சராசரி குழந்தைங்க படிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் அதாவது டோராடூனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தைய கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அந்த குழந்தை வந்து எல்லா நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மத்தியில் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது இந்த குழந்தை வந்து ரொம்பவே வந்து இந்த கேலி கிண்டல் அவமானம் இதுக்கெல்லாம் வந்து ஆளாகிறாங்க. அது மாதிரியான ஆளாகக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது, அந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது யாருன்னா அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தான். அவங்கள எப்போல்லாம் வந்து இந்த குழந்தை தன்னம்பிக்கை உடையறாளோ அப்போல்லாம் அவங்களுக்கு தட்டி கொடுத்து தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டது அந்த அப்பா அம்மா தான். சரி, அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த டோராடூனில் ஸ்கூல் படிச்சுட்டு டெல்லிக்கு அவங்களுடைய காலேஜ் படிக்கிறதுக்காக போகிறாங்க, காலேஜ் படிப்பை தொடர்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அதன் பிறகு வந்து மீண்டும் வந்து டோராடூனுக்கே வராங்க. பிஜியை படிக்கிறதுக்காக, தன்னுடைய மேற்படிப்பை பிஜியை படிக்கிறதுக்காக வந்து டோராடூனுக்கு அவங்க அந்த பொண்ணு வராங்க. வந்துட்டு அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நிகழுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்தினுடைய முதல் பெண் ஆட்சியர் மனிஷா பன்வார் அப்படின்ற ஒரு கலெக்டரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பொண்ணுக்கு, அந்த ஆர்த்தி டோக்ரா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போது இவங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்துட்டு அந்த கலெக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏமா நீ ஒரு கலெக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த இடத்துல நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஆனால் ஏங்க நீங்கள் வேறு காமெடி பண்ணு, நாமளாக கலெக்டர் ஆகினாலும் முடியுமா, அதெல்லாம் நடக்குமா, நம்ம வேறு இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை நாமளே வந்து தாழ்த்தியிருப்போம், ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு வந்து அடிமையாயிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த ஆர்த்தி டோக்ரா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, நம்மே கலெக்டர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வார்த்தையை பலமாக பிடிச்சிக்கிட்டு அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க. அப்போது யூபிஎஸ்சி தேர்வுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க.
யூபிஎஸ்சி அப்படின்னாவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். எவ்வளோ பேர் வந்து கலெக்டருக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க, எழுதினாலும் கூட வந்து பெரும்பாலான பேர் வந்து ஒரே முயற்சியில் வந்து பாஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2005 வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து 56th ரேங்க்ல இவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இவங்களை எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ராஜஸ்தான் கவர்மெண்டில் வந்து மிகப்பெரிய பெரிய பதவிகள்லாம் வகிக்கிறாங்க. சப் கலெக்டராக இருக்காங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கலெக்டராகிறாங்க. இவங்க கலெக்டராக இருக்கும்போது அஜ்மீர் அப்படின்ற மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க நிறைய விஷயங்களை வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கா டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஆஜ்பூர் மாவட்டத்தில் வந்து நிறைய கிராம மக்கள் வந்து திறந்த வெளி கழிப்பிடங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதனுடைய சுகாதார சீர்கேட்டை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களா வந்து ஒரு டாய்லெட்டை கட்டுற மாதிரி இவங்க அதற்கான வசதிகளை ஏற்படுத்தினாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த பிரச்சாரத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 198 கிராம பஞ்சாயத்துகளில் 1000 அதிகமான மக்கள் வந்து அவங்களே வந்து அந்த டாய்லெட்டை வந்து கட்டினாங்க. அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளை வச்சு செல்ஃபோன் மூலமாக டெக்னாலஜி மூலமாக வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்ற கண்காணித்து அந்த திட்டத்தை வந்து வெற்றிகரமாக வந்து செயல்படுத்தினாங்க. இந்த திட்டம் வந்து அந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து எல்லா மாநிலங்களிலுமே இவங்களுடைய பேரும் இவங்களுடைய திட்டமும் வந்து ரொம்பவே வேகமாக பரவ ஆரம்பிச்சது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து டாக்டர்ஸ் ஃபார் டாக்டர் அப்படின்ற ஒரு செயல்பாட்டை வந்து முன்னெடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு டாக்டர் அவங்க வேலை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய ஏழை எளிய பெண் குழந்தைகளை வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து ஊக்குவிச்சாங்க. அந்த பிரச்சாரத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 பெண் குழந்தைகளில் டாக்டர்ஸே வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே செஞ்சாங்க. இந்த ஒரு திட்டமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க 2018 ராஜஸ்தானுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்தில் ஆஜ்பூர் மாவட்டத்துக்கு வந்து இவங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையராக வந்து நியமித்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வாக்குப்பதிவு சதவீதத்திற்கு பார்த்தீங்களா இதை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு நடைப்பயணம் வந்து போனாங்க, ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில். அப்போது ஒரு 3'2" இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஒரு பொண்ணு நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த காவல்துறை வருவாய்த்துறை எல்லா துறையை சார்ந்த அதிகாரிகளுமே நடந்து போகிறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புகழை வந்து இந்திய அளவில் கொண்டு போச்சு, அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டது அந்த ஒரு ஃபோட்டோ தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு போட்டதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா அதற்கான கட்டமைப்பு வந்து ரொம்பவே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கான எல்லா வசதிகளுமே பண்ணி கொடுத்தாங்க. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17,000 மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதுவும் வந்து அவங்க எடுத்த நடவடிக்கையால் நடந்த ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது மாதிரி வந்து அவங்களுடைய செயலுக்காக வந்து 2019 நேஷனல் அவார்டும் வந்து இந்திய பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து சிறப்பிச்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்லேருந்து எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 4 பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த கதையில் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த 4 இந்த சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்க சொன்னதை கேட்டு வந்து இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்திருந்தாவோ இல்லை இந்த குழந்தையை ஒருவேளை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருந்தாவோ வந்து இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்றதே சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தி டோக்ரா அப்படின்றவங்க வந்து தன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னோட இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டுமே ஓடினாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க நினச்ச ஒரு இடத்த வந்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்றதா உண்மை. அதே மாதிரி தாங்க நம்மளை பற்றி அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் என்ன சொல்லுவான் அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சதையும் அடைஞ்சிடலாம் அப்படின்றதா உண்மை. இப்போ உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது நான் சதீஷ், டட்டா பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. முதல் முறையாக இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.